மத்தியில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் ஆட்சிகளில் அங்கம் வகித்த திமுகவுக்கு எந்த கொள்கையும் கிடையாது என்றும் அக்கட்சிக்கு வாக்களிப்பதால் தமிழகத்திற்கு எந்த வளர்ச்சியும் வராது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியிலே அமைச்சரா இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியிலே அமைச்சரா இருந்தாங்க, இவருக்கு கொள்கை உண்டா? பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியிலையும் ஆட்சி இருந்தாங்க, இவருக்கு என்னங்க கொள்கை இருக்குது? கொள்கை இருக்குதா அந்த கட்சிக்கு சொல்லுங்க. கொள்கை இல்லாத கட்சி திமுக கட்சி. ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க, எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அவருக்கு வாக்களித்து மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது, சிந்திக்க வேண்டும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.